பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த நேரத்தில் 148வது சங்கீதம் 11:12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தரை துதிக்கிறத பற்றி இந்த வசனம் இருக்கு. எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும்னு இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல, 150வது சங்கீதம் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறத பற்றி தான் இருக்கு. சங்கீதம் கடைசியா முடியும் பொழுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கடவுள் யாருக்கெல்லாம் சுவாசம் கொடுத்துருக்காரோ, அது மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஊரும் பிராணியாக இருக்கலாம், அது நடமாடும் ஜீவ ஜந்துக்களாக இருக்கலாம், கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் ஜீவன் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ, எதுக்கெல்லாம் நாசி இருக்கோ, நாசியில் எதுக்கெல்லாம் சுவாசம் இருக்கோ, அதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படியானா இந்த வசனம் எவ்வளோ உண்மை இல்லை? பூமியின் ராஜாக்களே, இப்போ ராஜாக்களாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம், அரண்மனை இருக்கலாம், அரியணை இருக்கலாம், கிரீடம் இருக்கலாம், ஆனால் அவங்க கர்த்தரை துதிக்கணும். அப்போ தான் அது நீடிச்சு நல்லா இருக்கும். சகல ஜனங்களே, ஜனங்க நிறைய திரளா இருக்கலாம், வித்தியாசமான ஜனங்களா இருக்கலாம், அவங்களும் ஆண்டவரை துதிச்சாதான் நல்லா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, பூமியில் இருக்கிற சகல நியாயாதிபதிகளே, அன்பானவளே, நிறைய நியாயாதிபதிகள், பெரிய அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், என்ன அப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பிரபுக்கள், நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளே, நீங்களும் ஆண்டவரை துதிங்க. பிரபுக்களே, நியாயாதிபதிகளே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை துதிக்க தான் ஆண்டவர் எல்லாரையும் படைச்சிருக்காரு. மனுஷன் அதை மறந்துட்டு புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இருந்து அவன் வாழ்க்கையை அழிச்சிடுறான். இல்லை, நம்ம புசிக்கிறது குடிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்காக இருக்கட்டும், நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத மறக்காம ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் ஆண்டவரை சந்தோஷமா மலர்ந்த முகத்தோட துதியுங்க. வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் மறந்து கர்த்தரை துதியுங்க. வாழ்க்கையினுடைய வேதனைகளை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஓரமா போட்டுட்டு, கர்த்தாவே இந்த காலைக்காக சோத்திரம்னு சொல்லுங்க, இந்த வேலைக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. வாலிபரே, கன்னிகைகளே, வாலிபர்களே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, ரொம்ப வயசாயிருச்சு என்னால் கர்த்தரை துதிக்க முடியல, உங்களுக்கு ரொம்ப ஈஸி, படுத்துக்கிட்டே துதிங்க, போங்க. உட்கார முடியலையா, படுத்துக்கிட்டே சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாம், பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, உங்களெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. அம்மா அப்பாவோட ஒழுங்காக குடும்ப ஜபத்தில் உட்காந்து ஆண்டவரை துதிங்க. எல்லாம் கர்த்தரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிப்பதே நம்முடைய வாழ்க்கை. துதிச்சுக்கிட்டே வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. துதியில தான் அவர் வாசம் பண்றாரு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர். கர்த்தர் துதியில வாசம் பண்ணட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, பூமியின் ராஜாக்களும் சகல ஜனங்களும் பிரபுக்களும் சகல நியாயாதிபதிகளும் வாலிபர்கள் கன்னிகைகள் முதிர் வயதானவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரை துதிக்க எங்களை அழைத்ததற்காக சோதரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சோதரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை சோதரிக்கிறோம். மீட்பரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும், பலப்படுத்தி பராமரித்து வழி நடத்தும் கர்த்தாவே. உம்மையே துதித்து கொண்டிருக்க கிருபை தாங்க. துதியில் வாசம் பண்ணுகிற தேவனே, இந்த காலை வேளை
எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமை.